வணக்கம், ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தர்பூசணி பழத்தை பற்றி. தர்பூசணி பழத்தை பற்றி ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் காலத்தில் நம்ம சாப்பிட ஏற்ற பழம் எது அப்படின்னா அது தர்பூசணியை சொல்லலாம். தர்பூசணியில் 90% தண்ணியும் 10% தான் சதைப்பத்தும் இருக்கும். அதனால் நீர் சத்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தாகம் அடங்கணும் அப்படின்னா தர்பூசணி சாப்பிடலாம். தாகம், நாவறட்சி இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற சக்தி அந்த தர்பூசணியில் இருக்குது. அதனால் தர்பூசணி வெயில் காலத்தில் சாப்பிடலாம். அடுத்து தர்பூசணியில் தண்ணி சத்து தான் அதிகம் இருக்குது அப்படின்றதுனால உடல் எடை குறையணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை சாப்பிட்டாங்கன்னா உடல் எடை சீராக குறையும், அதில் கலோரிகள் கம்மி. அதனால் தர்பூசணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உடல் எடை குறையும். தர்பூசணி ரொம்ப குளிர்ச்சி உள்ள பழம், அதனால் அதை உடல் சூடு இருக்கிறவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா உடல் சூடு தன்னால் குறையும். அடுத்து உடல் எரிச்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு அங்கங்கே எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்கெல்லாம் தொடர்ந்து தர்பூசணி எடுத்தாங்கன்னா எந்த மருந்து மாத்திரையுமே இல்லாமலே அந்த உடல் எரிச்சலை சரி செய்ய முடியும். அடுத்து நெஞ்செரிச்சல், ஒரு சிலருக்கு அதிகம் சாப்பிட்ட பிறகு ஒரு நெஞ்செரிச்சல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த சாப்பிட்ட ஜீரணம் ஆகணும், எனக்கு நெஞ்செரிச்சல் சரியாக வரணும்னா தர்பூசணியில் ஒரு பீஸ் சாப்பிட்டாங்கன்னா போதும், அந்த நெஞ்செரிச்சல் உடனே குணமாகிறத அவங்களால பார்க்க முடியும். தர்பூசணியில் இந்த உடல் புண்களை ஆற்றக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் நாள்பட்ட புண்ணு இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக நிறையா மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு புண்ணு ஆறலை அப்படின்றவங்க தர்பூசணி கிடைக்கும் போது தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்ணு உள்ளேருந்தே ஆறுறத கண்கூட பார்க்க முடியும். புண்ணு இருக்குது அப்படின்றவங்க தர்பூசணி சாப்பிடலாம். அடுத்து கண் பார்வை குறைபாடு இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த கண் தெளிவு இல்லாமல் இருக்கும், பார்வை குறைபாடு இருக்கும், அவங்க தொடர்ந்து தர்பூசணி சாப்பிட்டாங்கன்னா அந்த பார்வை தெளிவாகிறோம், அவங்க சாப்பிடலாம். அடுத்து உடல் சோர்வு, உடல் சோர்வு ஏதாவது வேலை பார்த்தா தான் சோர்வாக இருக்கணும் அப்படின்ல, எப்போவாவது எனக்கு எப்போவுமே உடல் சோர்வாக இருக்குது, எனக்கு அசதியாக இருக்குது, எப்படியோ இருக்குது அப்படின்றவங்க தர்பூசணி சாப்பிட்டாங்கன்னா அந்த உடனே உடல் சுறுசுறுப்பாகிறத அவங்களால கவனிக்க முடியும். உடல் சோர்வு, உடல் அசதி இருக்கிறவங்க தர்பூசணி எடுத்துக்கிறலாம். அடுத்து முடி வளர்ச்சி, முடியோட வேர்க்கால்களை தூண்டக்கூடிய சக்தி தர்பூசணிக்கு இருக்குது. அதிக முடி வளர்ச்சியை விரும்புகிறவங்க தர்பூசணி சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா முடி நல்லா வளர்கிறதோட முடி நல்லா பொலிவாக சைனிங்காகவும் இருக்கும், அவங்களும் எடுத்துக்கிறலாம். அடுத்து உடல் பொலிவு, ஒரு சிலர் நான் எனக்கு ரொம்ப நான் உடம்பு எனக்கே பொலிவாக தெரியலை, நான் ரொம்ப கலர் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து தர்பூசணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லா முகம் பொலிவாயிரும், உடம்பும் நல்லா மினுமினுப்பு கொடுக்கும், அதுவும் அவங்களே தெரிஞ்சுக்கிறலாம். உடம்பு கலராக சைனிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், தொடர்ந்து தர்பூசணி சாப்பிட்டாங்கன்னா அந்த மாற்றத்தை அவங்க கண்கூட பார்க்க முடியும். மேலும் இதுபோல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.